வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜமான்ஸ் வியூ. இன்னைக்கு நம்ம பெர்த் சர்டிபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கறத பார்க்க போறோம். வீட்ல இருந்தே எந்த ஒரு ஆபீஸுக்கும் எந்த ஒரு அலட்சியமும் இல்லாம எந்த ஒரு காசும் கிட்டாம ஃப்ரீயாட்டே ஒரு ரெண்டே நிமிஷத்துல நம்ம ஒரு பெர்த் சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு நம்ம மொபைல் போன் மூலமாட்டோ இல்ல கம்ப்யூட்டர் மூலமாட்டோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம சேனல நிறைய பேர் பாக்குறாங்க, ஆனா அப்படியே இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நாங்க போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம யூடியூப் சேனல்ல இப்படி அரசாங்க சம்பந்தமான டவுன்லோட் பண்றது, அதாவது லைசன்ஸ் டவுன்லோட் பண்றது, எப்படி ஸ்மார்ட் கார்டு, பேன் கார்டு, இப்படி நிறைய டவுன்லோட் பண்றது, ஃப்ரீயா டவுன்லோட் பண்றது எப்படிங்கறத நம்ம போட்டிருக்கோம். நம்ம வீட்டுல இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ எல்லாம் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம். இதுவரைக்கும் நீங்க போய் பாக்கலன்னா போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நேர்களே, வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கூகுள் குரோம்ல போய் CRSTN அப்படி டைப் பண்ணோன்னு கீழே பெர்த் சர்டிபிகேட் அப்படி சொல்லி காட்டிடும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள போனோம்னா இப்படிதான் இருக்கும். மேல போய் சர்டிபிகேட் டவுன்லோட் கொடுத்துக்கங்க. அதுல போய் பெர்த் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு அப்படி கீழே வந்து இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஃபீமேல், மேல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்ப நான் வந்து ஒரு மெயிலுக்குள்ள டவுன்லோட் பண்ண போறேன். மேல செலக்ட் பண்ணிக்கிறேன். மேல செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம பெர்த் சர்டிபிகேட் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணணும். நான் கன்னியாகுமரி செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதுல போய் ஹாஸ்பிட்டல செலக்ட் பண்ண சொல்லும். ஹாஸ்பிட்டல செலக்ட் பண்ணிட்டு அதுல கிளிக் பண்ணிட்டு மேல டைப் த நேம் ஆஃப் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து அதுல போய் நீங்க வந்து எந்த ஹாஸ்பிட்டலோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள முதல் நேம் அடிச்ச உடனே ஹாஸ்பிட்டல ஷோ பண்ணிரும். நீங்க அந்த ஹாஸ்பிட்டலை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதே போல செலக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் அந்த குழந்தை பிறந்த தேதி, எத்தனாம் தேதி பிறந்ததோ அந்த தேதிய கொடுத்துக்கங்க. கொடுத்துட்டு கீழே உங்க மொபைல் நம்பரை கொடுக்க சொல்லும். ஓ, எந்த மொபைல் நம்பர் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், இப்போதைக்கு கையில இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கொடுக்கணும். இப்போ நீங்க என்ன நம்பரை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த நம்பரை நீங்க கொடுங்க. எந்த நம்பர்னாலும் பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சென்ட் ஓடிபின்னு கொடுத்த உடனே உங்க போனுக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கீழே நம்பர் வெரிபிகேஷன் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அதுல கொஞ்சம் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை அதே போல பார்த்து இந்த சைட்ல டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிக்கிட்டு இப்போ நமக்கு ஓடிபி வந்துருச்சு மொபைல்ல. அந்த ஓடிபிய அந்த ஓடிபிங்கிற நேரம் இருக்கக்கூடிய காலத்துல டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு வியூ கீழே இருக்கு பாருங்க, வியூங்கிறத கொடுக்கணும். ரீசெட் கொடுக்க கூடாது. வியூங்கிறத கொடுத்தோம்னா நமக்கு அந்த டேட்ல எந்தெந்த பிள்ளைகள் அந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்ததோ, ஆம்பளை குழந்தைகள், மேல் குழந்தைகள், எந்தெந்த பிள்ளைகள் அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த டேட்ல கரெக்டான டேட்ல பிறந்ததோ அது அவ்வளோத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிடும். அதுல லிஸ்ட் அவுட் பண்றத அதுல நம்ம குழந்தை பேர் ஏதோ, நம்ம ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே இருக்கும். அது ஏதோ அதை நம்ம சூஸ் பண்ணிடணும். ஆனா நான் கொடுத்த டேட்ல இந்த குழந்தை மட்டும்தான் பிறந்திருக்கு. சோ அந்த குழந்தையுடைய நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அதுதான் கரெக்டானது. செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓபன் பண்ணியாச்சுன்னா நமக்கு பெர்த் சர்டிபிகேட் இந்த மாதிரி வந்துடும். பாருங்க, இதே மாதிரி ஒரிஜினல் அப்படியே வந்துடும். கீழே சிக்னேச்சரு, அவங்க சி ஸ்டாம்பு எல்லாமே இருக்கும். பேரு, டீட்டெயில், எப்படி நம்ம ஆபீஸ்ல போய் அப்ளை பண்ணி வாங்குறோமோ அதே போலயே எல்லா ஒரிஜினலா அப்படியே வந்துடும். இதை நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்து எங்க வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பெர்ஃபெக்டா ஒரிஜினல் தான். இந்த மாதிரி இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் நிறைய நம்ம சேனல்ல இருக்கு, இன்னும் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போல ஒரு வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.